அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேரின் மேலும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் விலங்கு விசர் நோய், வெறி நோய், ரேபீஸ், இது சம்பந்தமாக ஒரு பதிவை பார்க்கலாம். தயவு செய்து முழுமையாக பாருங்கள். ரேபீஸ் என்ற வைரஸ் கிருமி வெறி நாயின் எச்சிலிருந்து வெளியேறும். அந்த நாய் மனிதரை கடிக்கல அந்த கிருமிகள் உடம்புக்குள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்கள் திறந்த காயங்கள் புண்ணு இருக்கிற இடத்துல நாய் சாடையாக நக்கினா கூட இந்த விசர் நாய் நோய் அல்லது ரேபீஸ் நோய் உருவாவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்போ நாயில் இன்னொரு விஷயம் இவர் சொல்கிற குட்டி நாய், சின்ன குட்டி நாய் கடித்தது, சிறு குட்டி நாய் தான் கீறினது, காயம் இல்லை, அடையாளம் இல்லை. நாயில் குட்டி நாய் பெரிய நாயின்ற ஒரு வித்தியாசமும் இல்லை. எந்த நாய் கடித்தாலும் அந்த நாய்க்கு இன்னொரு விலங்கு கடித்து அந்த நாயின் எச்சில் இந்த ரேபீஸ் கிருமி இருந்தால் நிச்சயமாக அந்த நாயால் கடிபடுறவருக்கு இந்த நோய் வரும். ஆனால் அந்த நோய் வார காலம் மற்றும் அதுன்ற நோயால் வர பாதிப்பு போல் எந்த இடத்துல உடம்புன்ற எவ்விடத்தில் கடித்தது என்றதை பொறுத்து தான் அது அந்த தாக்கம் தீர்மானிக்கப்படும். இந்த வெறி பிடித்த நாய் அல்லது இந்த ரேபீஸ் நாயின் எச்சில் இருந்து வார கிருமி மூலம் பெறவுற நோய் தான் இந்த ரேபீஸ். இது லைசா, இந்த வைரஸுமே லைசா வைரஸ் தான் அதன் பேர். இந்த லைசாண்டம் லத்தின் சொல்லு, அதன் அர்த்தமே சித்த சுவாதீனம் வெறி நோய் என்றது தான் இந்த அர்த்தம். இந்த ரேபீஸ் விலங்கு விசர் நாய் நோய்க்கு தடுப்பு முறைகளே மிகச்சிறந்தது, மிக முக்கியமானது. நோய் வந்த பின்பு அதற்குரிய சிகிச்சை முறை மிக மிக அரிதாகவே காப்பாற்ற முடியும். இதில் இன்னொரு விஷயம், சிலர் இந்த நாய்க்கடிக்கு பத்தியம் இருந்தால் சரி வரும் என்ற ஒரு மூட நம்பிக்கையும் எங்களை மக்கள் மத்தியில் இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 6 மாத காலத்துக்கு கோழிக்கறி, பூசணிக்காய், அகத்திக்கீரை இப்படியானதுகள் சாப்பிடாமல் இருந்தால் இந்த வெறி நாய் அல்ல விசர் நாய் கடி பிரச்சனை தராது. மற்ற கடித்த உடனே அந்த இடத்துல நல்லெண்ணெய் முட்டை கொடுத்தா விஷம் ஏறாமல் தடுக்கும். இப்படி பல பல விதமான மூட நம்பிக்கைகள் கிராம மட்டத்தில் எத்தனையோ விதமான நல்ல ஆரோக்கியமான கருத்துகள், பழைய முன்னோர்களது கருத்துகள், ஆரோக்கியமான கருத்துகள் பரவி நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான சில பிழையான மூட நம்பிக்கைகளும் நம்மவர்கள் மத்தியே இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். எனவே ரேபீஸ் விலங்கு விசர் நாய் நோய், இந்த நோய் சம்பந்தமாக எவரும் அசட்டை இனமாக இருக்கக்கூடாது என்பதே